இந்த நாள் மன மக்களுக்கு மட்டுமல்ல மகிழ்ச்சியான நாள். மாறாக இந்த திருமண மக்களுக்கு பங்களிக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வந்து ஆண்டவருடைய நிறைவான அறிநிலைந்த பிரசனத்தில் ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கி வைக்கிறேன். இந்த குடும்பம் ஆண்டவரால் ஏற்கனவே இணைக்கப்பட்ட இப்பொழுது திருமணம் என்ற அருளடையாளத்தினையாக அர்ச்சிக்கப்படுகின்ற ஒரு குடும்பமாக மாறுகின்ற ஒரு குடும்பமாக மாறுகின்ற நேரம்தான். இவர்கள் ஒன்று சேர்ந்த தந்தையாய கடவுள் நீ வாழ்க்கையை இயேசுடைய வழியிலே உறுதியாக்கி அதை நிறைவாக்கி தர வேண்டும் என்று தூய அங்கு கூறி அழைத்து இந்த புனிதமான நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து செல்வோம். நீங்கள் மனவாழ்க்கையை பின்பற்றி வாழ்நாளுக்காக
புதுமை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கின்றோம். இறைவன் உங்கள் கொடுக்கையில் இந்த மக்களை உங்கள் அன்போடு ஏற்று கிறிஸ்துவின் போதை திருச்சபை சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். இப்பொழுது மனமுடைய கரங்களை பிடித்து மனை பெற்றோர்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களை வலதுகையில் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். இறைவன் திருமணம் திரு அவை முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை கேட்கிறீர்கள். மனைவியாக இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிதமாக இருந்தேன். என் வாழ்நாளில் நான் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இறை மக்கள் முன்னிலையில் தெரிந்த சம்மதத்தை ஆண்டவர் பணிவோடு உறுதிப்படுத்தி இந்த மாசியத்தில் குறித்திருந்தாராம். கடவுள் இணைத்திருப்பதை மனிதன் பின்பற்ற ஜோதி சைன்யம் என் அன்புக்கும் பிரமாணிகத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அணிந்து கொள்ளுங்கள். Thank you.
நன்றாக அர்ப்பணித்திருக்கின்ற வன மக்கள் அணியை இருக்கின்ற திருமண மாடுகளை புனிதப்படுத்தி அர்ச்சித்தன் வாழ்க்கை என்னாலும் உமக்கு நரும் மனம் தமிழும் வாழ்வாக மனோவியாக வாழ்க்கை அமைக்கிறது.